ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஆன்மீக தகவல் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு இதை பண்ணோம்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் உண்மையாகவே நடந்திருக்கு. இன்றைக்கி நிறையா நிகழ்ச்சிகளில் ஆன்மீக தகவல் அதே மாதிரி நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் நிறையா நபர்கள் அந்த தகவல்களை கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ண நம்ம பூஜைகள் பண்ண அதே மாதிரி நம்ம தியானங்கள் பண்ண நமக்கு ரொம்ப நல்லது தான், தப்பே கிடையாது. இனி ஆன்மீக தகவலில் ஒரு புதிய விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடிய சங்கல்பம் அப்படின்னுங்கிற விஷயம்தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாந்தத்தில் பார்த்துட்டேன்னா சங்கல்பத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சங்கல்பம்னா தமிழில் வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம், வேண்டுகோள் அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் ஒரு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை கோயிலில் பூஜை பண்ணியிருந்தாலோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சுக்லாம்பரதனம் விஷ்ணம் சிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வவிக்னோ பிரசாந்தி சொல்லிட்டு இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வர அப்படி மந்திரத்தை வந்து அவங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அது பேர் சங்கல்பம்னு பேர். சங்கல்பம்னா இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த யோகம் இந்த கர்ணம் இந்த லக்னம் இந்த லக்னத்தன்னைக்கு நான் இதை பண்ணிக்கிறேன் இந்த வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரெண்டு விதமான பிரார்த்தனைகள் இறைவன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்தில் கஷ்டங்கிறது வருது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இந்த நியூ இயர் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது கஷ்டங்கிறது இல்லாமல் இருக்காதுன்னு சொல்கிறது வேதாந்தம் வந்து என்ன சொல்றது, கஷ்டங்கிறது இருக்கும். இந்த கஷ்டங்களில் ஒரு சில பண விஷயத்தில் நம்ம மகிழ்ச்சி பெற்று சந்தோஷப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிறைய அனுபவித்து ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்பட்டோம்னா அடுத்தது பார்த்துட்டல்னா புறலோகம்னு சொல்லுவோம். அதாவது இறைவனுடைய அந்த இடத்தரை பற்றி நம்மளுடைய சிந்தனைகள் அற்று போய்விடும். இதெல்லாம் வேண்டாம், கஷ்டங்கள்லாம் இருக்குது, இது என்னவோ நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பாபங்கள்லாம் நான் அப்படியே அனுபவிச்சுண்டு விட்டுவிட்டோம், அதுக்கப்புறம் இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி காலம், சில பேர் சொல்லுவாங்கள்ல முன்காலம் கஷ்டப்பட்டவன் பின்காலம் நன்னா இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜென்மாவில் சிரமப்பட்டு அடுத்த ஜென்மா உங்களுக்கு விசேஷகரமாக இருக்கும், அடுத்த ஜென்மானா இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தம். சரி, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். சங்கல்பம் அது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து என்ன வேண்டும் என்ன வேண்டேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேர் ஃப்ரம் போடுவீங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டூ போடுவீங்க யாருக்கு, அப்புறம் சப்ஜெக்ட் போடுவீங்க. இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். கீழே இருக்கக்கூடியதை ப்ரீஃபாக எழுதுவீங்க. இந்த மாதிரி தான் இந்த சங்கல்பம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சங்கல்பத்தில் நீங்கள் என்ன வேண்டுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்துக்கணும். அப்படி தினம் தினம் கோயிலில் போய் சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சங்கல்பத்தை பற்றி ரொம்ப அழகாக மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சங்கல்பம் விகல்பாத்மகம் மன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சங்கல்பமாவது ஒவ்வொரு செயலையும் செய்யவும் அதனை தொடங்க, அதாவது அதனை தூண்டுகிற எண்ணமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சங்கல்பம்ங்கிறது ஒவ்வொரு செயலை சொல்கிறதுக்கு அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான தூண்டக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விஷயம்தான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த சங்கல்பத்தோட நீங்கள் எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் சங்கல்பத்தோட நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றிபடும். தினம் தினம் கோயிலுக்கு போகிறேன், கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளையாரை வேண்டினதுக்கப்புறம் அல்லது வீட்டில் இருக்கும்போது நம்ம பிள்ளையாரை வேண்டினதுக்கப்புறம் நம்ம மனசார சங்கல்பித்து கொள்ள வேண்டும். அந்த சங்கல்பத்தை கொண்டீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக நியாயமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லுவோம். இன்னையிலேருந்து சங்கல்பத்தோடு அந்த காரியத்தை ஆரம்பிப்போம். சங்கல்பம் அப்படிங்கிற தலைப்போட இந்த இந்த ஆன்மீக தகவல் இன்றைக்கி இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தினுடைய தலைப்பில் ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.